அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, உண்மையிலே நாங்கள் அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை இந்த முபாரக்கான ஷஹருல்லாஹ் சங்கையான அவனுடைய மாதம் அவனுடைய பெயரோடு சேர்க்கப்பட்ட மாதத்தில் எங்களை வச்சிருக்கிறான். இது சங்கையான நான்கு மாதங்களில் ஒரு மாதம். அது பேரு யௌம் ஆஷூரா. இன்றைய தினம் ஆஷூரா என்பதே அந்த சொல்லுடைய உச்சரிப்பே, அதனுடைய வசன் அமைப்புகளே அதனுடைய மகத்துவத்தை எடுத்து காட்டும் முறையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல்ல பாவிச்சுகிறான். மகத்துவமான, சிறப்பான, கண்ணியமான, உயர்வான பத்தாவது நாள். அதே அந்த நாள் அது இந்த வெள்ளிக்கிழமையோடு அமைஞ்சுகிறது. சையீதுல் ஐயாம், நாட்களின் அரசன். வெள்ளிக்கிழமை ஆஷூராட நாள், முஹர்ரம் மாதம். இப்போ சிறப்பான நாள். ஆக மேன்மையானவர்களே, இன்றைய நாள் எங்களுக்கு எந்தளவுக்கு ஒரு பெருமதியான நாள் என்று சொன்னால், பனு இஸ்ராயில்களுக்கு எப்படி விடிவு கிடைக்கிறதுக்கு இந்த நாள் எல்லாம் காரணமாக்கினானோ, அதே மாதிரி இன்றைக்கு உலகமெல்லாம் நோயும் பிரச்சனையும் நெருக்கடியும் கஷ்டமும் இந்த அல்லாட்டிருந்து அகற்றத்துக்கு இந்த நாளை எங்களுக்கு ஒரு ஒரு சபபாக, ஒரு ஒரு அல்லாட துவாவுக்காக இந்த நாளை பாவிக்கலாம். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமைகளுடைய அமல்களை செய்கிறது ஒரு பக்கம், அதே மாதிரி தனது குடும்பத்துக்கு செலவழிக்கிற விஷயங்களில் கவனம் செலுத்துறது ஒரு பக்கம், நோன்பு பிடித்திருக்கிறது இன்னொரு பிரகாசம், சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறது இன்னொரு வெளிச்சம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத்துகள் ஓதி காட்டப்படும் பொழுது, ஓதும் பொழுது அவர்களுக்கு காட்டப்படுகின்றது, அது இன்னொரு செய்தி. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழு நோக்கமும் உம்மத்துக்குள்ள நன்மைகள் அதிகமாக நடக்கணும். நன்மைகளுக்குரிய சந்தர்ப்பங்களை எல்லா சந்தர்ப்பங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தாங்க. அதை நாங்கள் இந்த நாளில் வச்சு ஹயாத்தாக்கி காட்டணும். கண்ணியமான சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க, மரம் நாட்டி கொண்டிருந்த சஹாபி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து சொல்றாங்க, என்ன செய்றீங்க? மரம் நடுகின்றேன். யா ரசூலல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்தில் ஒரு மரம் நடக்கூடிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சுபஹானல்லாஹ் சொல்லுங்க. ஒரு ஆட்டு, ஆடு இறந்த ஆட்டை பார்க்குறாங்க, அதை சஹாபிய வச்சு விளங்கப்படுத்துறாங்க, இந்த ஆட்டை வாங்குவீங்களா, யாராவது எடுப்பீங்களா? எடுக்க மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது மாதிரிதான் துனியா அல்லாட பார்வையில உலகத்தினுடைய மகத்துவங்களை உள்ளத்திலிருந்து எடுக்கிறாங்க, மறுமையுடைய நன்மைகளுடைய விதைகளை அதனுடைய சிறப்புகளை விதைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் சிரமத்தோட கண்ணியமா வந்து ஒட்டகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால சொல்றாங்க, நான் இப்படியெல்லாம் வியாபாரம் அடைஞ்சேன், இப்படியெல்லாம் வியாபாரம் செஞ்சேன், லாபம் அடைஞ்சேன். இப்ப இந்த சஹாபிய திருப்புறாங்க, உங்களுக்கு இதை விட லாபகரமான ஒரு வியாபாரத்தை நான் சொல்லித்தரட்டும். இப்ப அமலின் பக்கம் கொண்டு வராங்க. சகோதரர்களே, எல்லா அமல்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான ஆர்வம் காட்டினாங்க. இன்றைக்கு நன்மையில எவ்வளோ எங்களுக்கு தர்கீபுகள், அதனுடைய வாதாக்கள், அதுக்கு என்ன கூலி கிடைக்கிறது எங்களுடைய உள்ளத்திலிருந்து இல்லாம போனதுனால, ஏதோ நோன்பு பிடிச்சா நோன்பு பிடிக்கிறது, ஜும்மா வந்தா தொழுகிறது, அதே மாதிரி சலவாத்துகளை சொல்றது, தொழுகைக்கு பின்னால் திக்ரு செய்யறது, இதெல்லாம் ஒரு இன்பத்தோட உற்சாகத்தோட ஆதரவை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய அருள் இப்ப வந்து சேரும் நம்பிக்கையோட செய்யணும். சகோதரர்களே, உண்மையில யோசிச்சு பாருங்க, அதே மாதிரி அல்லாஹுத்தல இந்த நாளில் தான் அந்த பனு இஸ்ராயல் பாதுகாத்துன்னு சொல்லப்படுகிறது. தெளிவான ஹதீஸ் புகாரியில் வரக்கூடியது. ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள்ட்ட கேட்கக்கூடிய சொன்னாங்க, இன்றைய நாள் தான் நாங்கள் நோன்பு பிடிச்சிக்கிற காரணமே அல்லாஹுத்தலா ஃப்ரவுண்ட தொல்லையிலிருந்து எங்களோட கோம பனு இஸ்ராயல்களை பாதுகாத்தான். அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க எவ்வளோ சிரமங்கள் அதுக்கு முன்னால் கண்டிருப்பாங்க. உண்மையிலே நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அந்த கடல் பிளக்கிறதுன்றது அது வரைக்கும் சிரமத்துக்கு மேலே, இன்னால் அமுதுரக்கும், நாங்கள் அகப்பட்டுட்டோம், நாங்கள் தப்புறத்துக்கு வழியே இல்லை, எங்களால் தப்பவே முடியாதுன்ற எண்ணத்தில் அவங்க மிக சிரமத்தோடு தான் அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. வயோதிப்பர்கள், பிள்ளைகள் பசியோட ஏற்கனவே ஃப்ரவுண்ட மாளிகையில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு, அந்த எந்த விடுமுறையும் இல்லை, பெருநாளும் இல்லை, ஒன்றுமே இல்லை, அவ்வளோ சிரமங்களை பட்டத்துக்கு பின்னால் தான் இப்படியான ஒரு ஒரு சாதாரணமான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி தான் அவங்க இரவோடு இரவாக வெளியாகிறாங்க. எந்த ஏற்பாடும் இல்லை, லேசி மாசான தூரங்கள் அல்ல சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு தூரம், மலைகள், பாலைவனம், தாகம், கஷ்டம், இது எல்லாத்தையும் கடந்து வந்து சேர்றாங்க. ஃப்ரவுண்ட கவுன் பின்னால நிற்குது, பட பின்னால நிற்குது.
இன்னால் அமுதுரக்கும் நாங்கள் அகப்பட்டுட்டோம் இப்போதான் சொன்னான். இது ஒரு சகோதரர்களே, அன்பாந்தவர் இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இந்த கதையை இந்த சம்பவத்தை விளங்கப்படுத்துங்கோ, அவங்களோட உள்ளங்கள் இதை பதியுங்கோ, அவங்க கார்ட்டூனை பார்த்து ஏனைய காட்சிகளை பார்த்து அந்த பிள்ளைகள் ஏமாந்து போகிறாங்க, அதில் நம்பிக்கையும் இல்லை, யத்தீனும் இல்லை, அதில் ஈமானும் இல்லை, இஸ்லாமும் இல்லை, மாற்றமான சிந்தனைகள் தான் அதுக்குள்ளே வரும். இன்றைக்கு இந்த சம்பவத்தை நாங்கள் சரியாக பார்ப்போம்டா. உண்மையிலே அந்த பனு இஸ்ராயலுக்கு அல்லாஹ் செஞ்ச உதவி இது குர்ஆனுடைய சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரே ரெண்டே ரெண்டு ஜுசுக்களை தவிர மற்ற எல்லா ஜுசுவிலையும் வருகிறது. அதிகமாக பேசப்பட்ட ஒரு சம்பவம். ஆனால் நாங்கள் என்னமோ அஸ்ஸாவையும் மூசாவையும் ஒரு என்னமோ அற்பமான விஷயமாக பார்க்கறது. அல்லாஹ்வுடைய கலீமுல்லா அந்த யூத கோஷ்டிகளோட அந்த நபி ஸல்லல்லாஹு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பட்ட சிரமங்கள், அந்த பனு இஸ்ராயல்கள் ஃபிரௌனோட பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் ஹக்கு வேறாணி வேறாக குர்ஆனில் பேசுகிறான். அது எல்லா பிரச்சனைகள் இருந்தும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சனை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறக்க முன்னாலே ஆரம்பிச்சிட்டு, அவங்க கற்பத்தில் இருக்கும் பொழுதே ஃபிரௌனுடைய சதி ஆரம்பிச்சிட்டு, அதுக்கு பின்னால் அவங்களோட தாயுடைய பிரச்சனை என்ன, அவங்கள வளர்க்கறதுக்கு கஷ்டம் நிலைமை என்ன, அந்த பிள்ளைய அந்த 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 ஆசியாட கையில் கிடச்சி ஃபிரௌனை வீட்டுக்குள்ளே கொண்டு போய்த்து அல்லாஹ் பாதுகாத்ததையெல்லாம் இந்த இந்த நாள் ஞாபகமூட்டப்பட வேண்டும். அந்த உணர்வுபூர்வமான சம்பவத்தை வச்சு அந்த நோன்பு அமையணும். இதே மாதிரி தான் அல்லாஹ் எங்களுக்கும் எவ்வளோ நன்றிகளை, எவ்வளோ உபகாரங்களை, எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறான், அந்த நன்மைகள் போல நாங்களும் சகோதரர்களை அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இன்று நாள் ஆக்கணும். எப்படி இந்த சோதனைகள் இந்த நெருக்கடிகள் ஃபிரௌனுடைய கவுமிலிருந்து தப்பினது இந்த சம்பவம், அதில் வேற அந்த கடந்த கடல் பிளந்தது, ஒரு பியாசாக்கள் ஹஜர் எல்லாம் அப்படியே பாதைகளாக மாறியது. அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய சக்தி இன்றைய நாள் நடந்துகிறது பாருங்க. அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து விஷயமும் இன்றைய நாள் நடந்ததாக சொல்லப்படுகிறது, சில ரிவாயத்துகளில் வந்திருக்கிறது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய உம்மத்துக்கு முஸ்லிம்களுடைய ஈமான தைரியத்தை நம்பிக்கையை அல்லாஹ்வுடைய பக்கம் கொண்டு போகக்கூடிய நிகழ்வுகள் அது நடக்குதா இந்த நாளையில் சகோதரர்களே? அந்த உணர்வுகள் எங்களுக்குள்ள விதைக்கப்படணும், அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள புதுப்பிக்கப்படணும், அந்த வேகம் எங்களுக்குள்ள வர வேண்டும். இதுக்குத்தான் அருமையானவர்கள் இந்த ஆஷூராவுடைய நாளுடைய நோன்பு, அதுக்கு அடுத்த நாள் அது பிந்தின நாள் அது முந்தின நாள் பிடிக்கக்கூடிய நோன்பு அமல்கள் அதிகமாக்கி அல்லாட நன்றியோடு அல்லாட சிந்தனையை அல்லாட உதவி இறக்கணும். இப்போ எங்களுக்கு என்ன அல்லாட உதவி தேவை இது சகோதரர்களே? யோசிச்சு பாருங்க. இந்த நோய் இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தையில சொல்லி அல்லாஹ்வுடைய உதவி இறக்கினது போல, இன்ன மைய ரப்பி சயஹ்தீன் ஒரு வார்த்தை, ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்னுடைய ஒரு வார்த்தை, இதே மாதிரி நாங்கள் இன்றைக்கு நோன்பு பிடிச்சிக்கொண்ட எங்களை பிள்ளைகள் நாங்கள் எல்லாருமே அல்லாட்ட கெஞ்சணும், யாழ்லாம் இந்த நோய் எவ்வளோ கொடூரமாகுது, எவ்வளோ பிரச்சனை ஆகுது, ஃப்ரௌண்ட பிடிய போல நோய் பரவி முழு உலகத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியும் அந்த பனு இஸ்ராயலுக்கு நிம்மதி இல்லாதது போல ஒரு சூழல் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்குது. இதுக்கு யாழ்லா நீ இந்த நல்ல நிலைமை உருவாக்கி எங்களுக்கு சலாமத்தை தாரத்துக்கு இந்த நாளை பாவிப்பாயாக, பனு இஸ்ராயலுக்கு உதவி செஞ்ச மாதிரி உதவி செய்வாயாக என்று கேட்கணும் சகோதரர்களே. அப்படி முபாரக்கான ஜும்மாவுடைய தினம் ஒரு நேரம் ஈகுது, துவா கபூல் ஆகிறது. அது ஜும்மாவுடைய நேரம் ஹொத்துபா ஓதப்படாத நிலைமையில் இருந்தாலும் அல்லது ஓதக்கூடிய இடங்கள் இருந்தால் இமாம் ஹதீப் மிம்பருக்கு ஏறினத்திலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் உள்ள நேரம், அல்லது ரிவாயத்துகளில் வரக்கூடிய நேரம் அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கு பின்னால் சில தாபியங்கள் மஸ்ஜித் வெளியே போக மாட்டாங்க, யாரோடையும் பேச மாட்டாங்க, துவா கபூல் ஆகிறதுக்குரிய முயற்சியை செய்வாங்க, துவாவில் ஈடுபடுவாங்க. முழுமையாக அல்லாஹ்வின் பக்கம் பொறுப்பு சாட்டி நாங்கள் இந்த அல்லாஹ்வுடைய தினம் அணைஞ்சு கொண்டோம்டா. உண்மையிலே இந்த ஆஷூரா முழு உம்மத்துக்கும் பிரயோஜனமாகும் சகோதரர்களே. அதனால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து பாதுகாத்தது போல அல்லாஹ்வுடைய உதவி இந்த பெரிய பிடியிலிருந்து இந்த கொள்ளை நோயிலிருந்து மனிதர்கள் மிக அதிகமாக இன்றைக்கு இந்த நாட்டில் இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையிலிருந்து தப்புறத்துக்கு இளம் மரணங்கள் ஒரு வீட்டுக்குள்ள மூணு மையத்து இப்படியான எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தை நாங்கள் இதை சந்தர்ப்பமாக பாவிச்சு நேர காலத்தோட மஸ்ஜிதுடைய அமல்களை ஹயாத்தாக்கி வீட்டில் வெள்ளிக்கிழமையுடைய அமல்களை ஹயாத்தாக்கி அமல்களை செஞ்சு சகோதரர்களே எந்த தவறும் செஞ்சிடாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். குறிப்பாக ஃபலா ததனிமுஃபின் சங்கையான மாதங்களில் பாவம் செய்ய வேணாம்னு அல்லாஹ் ஒரு குறிப்பாக குர்ஆனில் சொல்லுகிறான். அதில் வேறு வெள்ளி இன்றைக்கு நாள் அல்லாஹ்
அந்த கடல் பிளந்தது போல அல்லாஹ்வுடைய உதவியை காண்ற நாளாக இந்த நாள் ஆக்குவோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ரஹ்மத் செய்வானாக. எங்களோட பாவங்களை மன்னிச்சு இந்த நாளுடைய பரக்கத்தை முழுமையாக அடைஞ்சு கொண்டு ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இன்றைய இஃப்தாருடைய நேரத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஆக்கித்தரணும். நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய முழு உலகமும் கேட்கக்கூடிய ஆரோக்கியத்தை இந்த நோயை விட்டும் பாதுகாத்த ஒரு நல்லொரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு இந்த நாள் அல்லாஹுத்தாலா காரணமாக வைப்பானாக. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ரஹ்மத் செய்வானாக. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.